பசுவுக்கு சமானம், ஒரு விலங்குக்கு சமானம்,
அப்படின்னு ராமாயணத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு. பகவானே யதா யதாஹி தர்மஸ்ய க்ளானிர் பவதி பாரத அப்யுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் சிருஜாமியாம்னு சொல்லியிருக்காரு. எப்பொழுதெல்லாம் அதர்மம் தலை தூக்கிறதோ, தர்மத்துக்கு ஒரு கேடானது ஏற்படுறதோ, தர்மத்துக்கு ஒரு கஷ்டமானது ஏற்படுறதோ, அப்போதெல்லாம் நான் அவதரிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி பரசுராமரா வரார், அவதரிக்கிறார். அந்த அவதாரத்துல என்னன்னா, அந்த சமயத்துல ராஜாக்களை யாருமே தர்மத்தின் படி நடக்கல, அவாவாளுக்கு விதிக்கப்பட்ட தர்மத்தை யாருமே கடைபிடிக்கல. அதனால பரசுராம அவதாரத்துல என்னன்னா, 21 தலைமுறை ராஜாக்களை வதம் பண்றது. இதன் மூலியமா தர்மத்தை ஸ்தாபிக்கிறது. ஏன்னா யதா ராஜா ததா பிரஜா, ராஜாவே தர்மத்தை கடைபிடிக்கல அப்படின்னா பிரஜாக்கள் எப்படி தர்மத்தை கடைபிடிப்பாங்க? அதனால அந்த ராஜாக்கள் எல்லாரையுமே அழிக்கிறார் பரசுராம அவதாரத்துல. இதுக்கு அடுத்த அவதாரம் ராமாவதாரம். இப்போ ராஜாக்கள் எல்லாரும் இல்லை, இந்த அதர்மம் புரியக்கூடிய ராஜாக்கள் கிடையாது. ஆனா ஒரு நல்ல ராஜா வேணுமோ இல்லையோ? எப்படி ஒரு ராஜா இருக்கணும்னு ஒருத்தர் காமிச்சு கொடுக்கணுமோ இல்லையோ? அதுக்காக பகவான் ஸ்ரீமன் நாராயணன் ராமர அவதாரம் எடுத்துட்டு வர்றார். ராஜாவா எப்படி இருக்கணும், ராஜ்யத்தை எப்படி பரிபாலனம் செய்யணும் அப்படின்றதையும் சேர்த்து, மனுஷனா எப்படி இருக்கணும் அப்படின்றதையும் காமிச்சு கொடுக்குறார். இதுதான் ஸ்ரீராம அவதாரத்தினுடைய ஒரு ரகசியம். இப்படி அவர் இந்த அவதாரத்தை எடுத்துட்டு வர எல்லா இடத்தையும் தர்மத்தையே ஸ்தாபனம் பண்ற அந்த ராம ராஜ்யமானது எப்படி இருக்குன்னா, இவர் தர்மத்திலேயே இருந்துருக்கார், இவரோட ராஜ்யமும் தர்மத்திலேயே இருக்குன்றதுனால பிரஜாபதும் தர்மத்தையே எல்லாரும் கடைபிடிக்கிறார். ராஜவம்சான் சதகுணான் ஸ்தாபகிஷ்யதி ராகவ, 100 சிற்றரசர்களை ஸ்தாபனம் பண்றார். அவ எல்லாரையுமே ராஜாக்களா ஆக்குறா, அவ எல்லாருமே தர்மத்துல தான் இருக்கா. இப்படி சிற்றரசர்கள்லாம் தர்மத்துல இருந்தானா, பிரஜாக்களும் தர்மத்துல இருப்பா. ராமோ ராஜ்யோபாசத்வா பிரம்மலோகம் பிரயாசியதி ராஜவம்சான் சதகுணான் ஸ்தாபயிஷ்யதி ராகவஹ சாதுர்வர்ணியம் ச லோகேஸ்மின் ஸ்வேஸ்வே தர்மே நியோக்ஷ்யதி. சாதுர்வர்ணியம், இப்படி ராஜாக்களெல்லாம் ஸ்தாபிச்சதுக்கு அப்புறமா எல்லா வர்ணத்துல இருக்கக்கூடியவாளும் சாதுர்வர்ணியம் ச லோகேஸ்மின் ஸ்வேஸ்வே தர்மே நியோக்ஷ்யதி, அவாவளுடைய தர்மத்தை சரியா கடைபிடிக்கிறாளாம். 4 வர்ணத்தவர்களும் அவர்களோட தர்மத்தை ரொம்ப சந்தோஷமா கடைபிடிக்கிறா, எந்த விதமான மனச்சஞ்சலமும் இல்லாம கஷ்டமும் இல்லாம. இதனால என்ன இருந்ததுன்னா, அவ தர்மத்தை பண்றதுனால நித்தியம் பிரமுதிதா சர்வே, எப்பவுமே சந்தோஷமாவே இருக்கா, துக்கம் அப்படின்றது கிடையவே கிடையாது. எல்லாரும் அவ காரியத்தை சரியா பண்ணிட்டானா ஒரு விபத்துன்றது நடக்கவே நடக்காது இல்லையா? கர்மான்னு சொல்றோம் இல்லையா, நம்ம தீயது பண்ணிடோம் அப்படின்னா தீய செயல்ல ஈடுபட்டோம் தான் நமக்கு தீயதே நடக்கும். நம்ம நல்ல செயல்களே பண்ணிட்டு வந்தா நல்லதே நடக்கும். அது போல தர்மத்திலேயே இருந்துட்டு வந்துட்டா நல்லதே நடக்கும், கெட்டதே நடக்காது. அப்படிதான் ராமராஜ்யம் இருந்தது. ஏன்னா நம் புத்திர மரணம் கிஞ்சித் திரக்ஷந்தி புருஷாக கோச்சத்து, அகால மிருத்தியோ அப்படின்றது இருந்ததே இல்லை. பெற்றோர்கள் யாருமே அவர்களுடைய குழந்தைகள் எல்லாரும் இறக்கிறத பார்க்கலையாம். ஏன்னா எல்லாருமே சரியா எந்தெந்த சமயத்துல விஷ்ணு லோகத்தை அடையணுமோ அந்தந்த சமயத்துல அடைஞ்சாலும், நான் புத்திர மரணம் கிஞ்சிச்சு, அகால மரணம் அப்படின்றது கிடையவே கிடையாது ராமராஜ்யத்துல. நாரியாஷ்டாவிதவா நித்யம் பவிஷ்யந்தி பதிவிரதாக, எல்லா ஸ்திரீகளும் பதிவிரதையாக இருந்தார்கள், யாருமே விதவையா ஆனதே இல்லையா. நச்ச அக்னிஜம் பயம் கிஞ்சிது, அக்னினால எந்த விதமான பாதிப்பும் அந்த ராஜ்யத்துக்கே இருந்ததில்லை. காற்று தீலா இருக்குன்னு சொல்றா இல்லையா, அதெல்லாம் இருந்ததே இல்லையா. நாப்சு மஜ்ஜந்தி ஜந்தவக, நீர்னால எந்த விதமான கெடுதலும் ஏற்படலை. நமக்கெல்லாம் ஏற்படுறது இல்லையா, அந்த மாதிரி அவளுக்கெல்லாம் ஏற்படுறது இல்லை. யாருமே தண்ணியில முழுகினாலோ இல்லைன்னா தண்ணி ஆத்துக்குள்ள வந்துருக்கு அப்படின்னு கதையெல்லாம் ராமராஜ்யத்துல கிடையவே கிடையாது. நாப்சு மஜ்ஜந்தி ஜந்தவக, நான் வாத்தஜம் பயம் கிஞ்சது, காத்துனாலையும் எந்த விதமான தொந்தரவும் இவாளு கிடையாது. நாப்பி ஜுவரகிருதம் ததா, பேரே தெரியாத ஜுரம், இதுக்கு தீர்வே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு ஜுரமானது, ஒரு ரோகமானது ராமராஜ்யத்தில் இருந்ததே கிடையாது. இப்ப எல்லாரும் சொல்லிட்டு இருக்கா இல்லையா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான வைரஸ் வந்துட்டு இருக்கு, யாருக்கு என்ன வைரஸ் தெரிய மாட்டேன்றது. எல்லாரும் ஒரே மாத்திரையை போட்டுக்கோங்க, இதனால சரியானா நல்லது, சரியாகலனா நல்லது இல்லை, அவ்வளவுதான் அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கா. அந்த மாதிரி புதுசு புதுசா பேர் தெரியாத ரோகங்கள்லாம் வந்துட்டு இருக்கு, அந்த மாதிரி ராமராஜ்யத்துல கிடையவே கிடையாது. நாப்பி ஜுவரகிருதம் ததா,
நாட்டுக்கு பயம் தக்கிற அங்க வறட்சி அப்படின்றது கிடையவே கிடையாது. அப்ப பஞ்சபூதத்தினால எந்த ஒரு தொந்தரவும் கிடையாது, எந்த ஒரு விபத்தியும் கிடையாது. தஸ்கர பயம் ததா, அங்க திருட்டு பயமே கிடையவே கிடையாது. அவாவ அவாவ தர்மத்தை பண்ணினான்னா அந்த தர்மத்துக்கு என்ன பலனோ அதை தான் சம்பாதிப்பான். அதனால தனக்கு என்ன விதிச்சிருக்கோ, தனக்கு என்ன கிடைக்கிறதோ அதை சந்தோஷமா ஏத்துப்பாடும். மற்றவாளோடைய தனத்திலையோ இல்ல மற்றவாளோடைய ஒரு சுகத்திலையோ அதுல போய் ஈடுபடணும், அதை பறிக்கணும் அப்படின்லாம் நினைக்கவே மாட்டானாம். ஆத்த எல்லாரும் திறந்து வச்சுட்டே கூட வெளியில போவாளாம் ராமராஜ்யத்துல. ஏன்னா யாரும் வந்து திருட மாட்டா, யாருக்கும் பொறாமன்றது கிடையாது, யாருக்கும் திருட்டு புத்தின்றது கிடையாதுன்றதுனால நான் தஸ்கர பயம் ததா. அது மட்டும் இல்ல, எல்லாருக்கும் எல்லா விஷயமும் இருக்கு அப்படின்னா எதுக்கு திருடணும்? நகராணிச்ச ராஷ்டிராணி தன தாண்டி யுத்தானிச்ச, தனமும் சரி தானியமும் சரி எல்லா நகரங்கள்லையும் குவிச்சு இருந்துதான். அதனால யாருக்கும் மத்தவாக்கிட்ட போய் கேட்கணும்னோ மத்தவாக்கிட்ட திருடணும்னோ எண்ணமே வரலையாம். இப்படி எல்லாரும் தூய்மையான எண்ணத்தோட இருந்தா, தூய்மையா தன்னோட தர்மத்திலேயே இருந்தா, தூய்மையா தன்னோட கர்மாவை பண்ணிட்டே வந்தா, அதனால அந்த ராஜ்யமே சுபிக்ஷமா இருந்தது, க்ஷேமமா இருந்தது. அப்போ ராம ராஜ்யம்னு சொன்னோம்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? சுபிக்ஷமா க்ஷேமமா இருக்கிறது, எல்லாரும் தர்மத்துல இருக்கிறதுன்றது, இதுதான் ராம ராஜ்யம். இப்படி ராம ராஜ்யம் இருந்ததால அந்த நாட்டு ஜனங்கள் எல்லாரும் எப்படி இருந்தா அப்படின்னா, thank you.
வனங்களுக்குள்ளேயும் ராமர், வனங்களுக்குள்ளேயும் ராமர், விலங்குகளையும் ராமர், சூரிய சந்திர நட்சத்திர கிரகங்களுக்குள்ளேயும் ராமர், இவை எங்க பார்த்தாலும் ராமர். அவருக்கு எப்படின்னா இந்த தாரக மந்திரம் ஓரிக்க வசகின தாரக நாமம். இந்த தாரக மந்திரமானது ராம நாமம் தாரகதி. எது நம்மளை இந்த சம்சாரமான சாகரத்திலிருந்து தாண்டி விடுறதோ, அக்கறைக்கு கொண்டு போய் சேர்க்கிறதோ அதுதான் தாரக நாமம். இந்த ராம நாமம் அப்பேற்பட்ட தாரக நாமம். அதனால தாரக நாமத்தை ஜபிக்க 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 எல்லா இடத்துலையும் ராமரே தெரிகிறார் அப்படின்னு பத்ராசல ராமதாசர் பாடுறார். பக்த பாவத்தில் பாடுறார். நம்ம போல இருக்கிற வாழும் இப்படி தான் பாடுவோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் ராமர் யார்? ராமர் ஒரு உதாரண புருஷன், மரியாதா புருஷன், சாக்ஷாத் பகவான் ஸ்ரீமன் நாராயணன். நம்ம எல்லாருக்கும் தெய்வம், பரமாத்மா, பரம்பொருள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதனால நம்ம ராம நாமத்தை உச்சரிக்க உச்சரிக்க தான் ராமஸ்மரணையானது ஏற்பட்டு அது மூலியமா எல்லா இடத்துலையும் ராமரை பார்க்க ஆரம்பிக்கிறோம். அதனால அந்த ராமமயம்னு சொல்லுவோம். ஆனா அந்த நாட்டு குடிமக்கள் எல்லாரும் என்னன்னா, அவளுக்கு ராமர் யார்? ராஜா. அவ பரமாத்மால கூட பார்க்கல, பரம்பொருள்னு பார்க்கல, அவளுக்கு ராஜா தான். அப்படி இருக்கிற செய்ய அந்த ராமமயம். ராமோ ராமோ ராம இது பிரஜானாம் அபவன் ததாக ராமபூதம் ஜெகதபூத ராமே ராஜ்யம் பிரசாசதி. இது ராமாயணத்திலே சொல்லப்படக்கூடிய ஒரு ஸ்லோகம். அந்த நாட்டு மக்கள் எல்லாரும் எப்படி இருந்தானா, ராமோ 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 இது ராம 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 அப்படின்னு ராமநாமத்தையே சொல்லிட்டு ராமகதையே கேட்டுட்டு ராமகதையே பேசிட்டு எல்லாமே ராமர் சுத்தியே இருந்துதான் ராமபூதம் ஜெகதபூத. இந்த ராமனே இந்த லோகம் முழுக்க பார்த்தாலும் ஜெகதே ராமமா தெரிஞ்சுதாமாவா எல்லாருக்கும். எவ்வளவு அழகா இருக்கு அந்த ராம ராஜ்யம் அப்படின்றது. இப்ப நம்மள எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு குடியரசு தான், குடியாட்சி. நம்ம யார தேர்ந்தெடுக்கிறோமோ அவாதான் வருவார். அப்படி இருக்கிறதுக்கே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அபிப்பிராய பேதம் இருக்கு. ஏன்னா எத்தனையோ பேர் இருக்கா, எத்தனையோ கண்டஸ்டன்ட் இருக்கா அப்படின்னு சொன்னோடே நமக்கே இத்தனை அபிப்பிராய பேதம் இருக்கு. ஆனா ராம ராஜ்யமும் குடியாட்சிக்கும் இல்லை, முடியாட்சி. ஒரே வம்சத்துல வந்தவா ராஜாவா வருவா. அப்படி இருக்கச்சே ஒருத்தர் தான் வரா அப்படின்னு சொன்ன உடனே இவ எல்லாருக்கும் அபிப்பிராய பேதம் இருக்கணுமோ இல்லையோ? வேற ஒருத்தர் வரணும், இவர் வேண்டாம் அப்படின்னு சொல்லணும்னு தோணணுமோ இல்லையோ? அப்படி தோணாதான். தசரதர் இருக்கும் போதே சபையை கூட்டி ராமருக்கு பட்டாபிஷேகம் செய்து வைக்கலாமான்னா எல்லாரும் கண்டிப்பா செய்யணும், ராமர் தான் வரணும் அப்படின்னு கேட்டு ராமரை வாங்கிக்கிறா, ராமர் தான் ராஜாவா வரணும்னு கேட்டு வாங்கிக்கிறா அப்படின்னா ராமநாமத்தையே சொல்லிட்டு ராமரையே எல்லா இடத்துலையும் பார்க்கறா அப்படின்னா அது ஒரே ஒரு காரணம், முழுக்க முழுக்க அவர் தர்மத்துல நின்னதுனால. ராமோ விக்கிரகவான் தர்ம சாது சத்ய பராக்கிரம ராஜா சர்வசிய லோகசிய தேவானாம் மகவான் இவர். ராமோ விக்கிரகவான் தர்ம, தர்மம் அப்படின்றதே ஒரு விக்கிரகமா வந்தது, ஒரு வடிவடித்துட்டு வந்தது அப்படின்னா அதுதான் ராமன். சாது சத்ய பராக்கிரம அவன் எப்பேற்பட்ட ராஜா அப்படின்னா தேவர்களுக்கெல்லாம் எப்படி இந்திரன் ராஜாவோ அது போல நம்ம எல்லாருக்குமே ஒரே ராஜா அந்த ராமன் தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ராமாயணத்துல. தர்மத்தையே கடைபிடிக்கிறதால இந்த ஸ்லோகம் யாரோ ராமருக்கு ரொம்ப வேண்டப்பட்டவா சொல்லலையாம், மாரீச்சன் சொல்றானா. மாரீச்சன் ராவணன் கிட்ட சொல்லக்கூடிய ஸ்லோகம். ராவணன் சீதையை அபகரிக்கணும் அப்படின்னு சொல்லும் ராமோ விக்கிரகவான் தர்ம, உனக்கு ராமரை பத்தி தெரியல, அவன் தர்மமே வடிவடுத்துட்டு வந்தவன், அவன்கிட்ட அபசாரம் படாத. சீதையை நீ எடுத்துட்டு வந்த அப்படின்னா சூரியனோட கிரணத்தை சூரியத்துக்கிட்ட இருந்து பிரிக்கிற மாதிரி ஆயிடும், அதனால அங்க ஒரு அபசாரத்தை மட்டும் நீ பண்ணவே பண்ணாதன்னு எதிரியா இருக்கக்கூடிய மாரீச்சன் சொல்றானா. அப்பேற்பட்ட தர்மமே வடிவடுத்துட்டு வந்தவர் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு. அவதாரத்திலிருந்து ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் எத்தனையோ கட்டங்கள்ல அவர் மேம்பட்ட தர்மத்தையே ஏற்றுண்டு அதையே கடைபிடிச்சிருக்கார். ராமரே அவதாரம் அப்படிங்கிறது எடுத்துட்டு வந்த உடனே தசரதர் கேட்கிறார், புத்திர காமேஷ்டியின் மூலியமா எனக்கு ஒரு புத்திரன் வேணும்னு கேட்கிறார். அப்போ ஒரே ஒரு புத்திரன் மட்டும் வந்திருக்கலாமோ இல்லையோ? அவர் கேட்டது ஒரு புத்திரன் தானே, ஆனா அப்படி நடக்கல, நான்கு புத்திரர்கள், ராமன் லக்ஷ்மணன் பரதன் சத்ருகுணன் அப்படின்னு நாலு பேர். எதுக்காக நாலு பேர் அப்படின்னா ராமரோ
தர்மத்தை காமிக்கிறதுக்காக வந்தார். எல்லாமே தர்மத்தின் அடிப்படையதான். ராமர் சாமானிய தர்மத்தை காமிக்க வந்தார். ஒரு அப்பா எப்படி இருக்கணும், ஒரு புத்திரன் எப்படி இருக்கணும், ஒரு ராஜா எப்படி இருக்கணும், ஒரு கணவன் எப்படி இருக்கணும், ஒரு அண்ணா எப்படி இருக்கணும், ஒரு நண்பன் எப்படி இருக்கணும், இதெல்லாம் காமிக்கிறதுக்காக, ஒரு மனுஷன் எப்படி இருக்கணும் அப்படின்றது காமிக்கிறதுக்காக வந்ததுனால சாமானிய தர்மம். அடுத்தது லக்ஷ்மணரோ சேஷ தர்மத்தை காமிக்கிறதுக்காக வந்தார். ஒரு பக்தன் எப்பவுமே பகவானையே நினைச்சிருக்கணும், அவனையே சுத்தி 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 வரணும், அந்த பகவானுக்கே சேவை பண்ணணும், சேவை பாவத்துல இருக்கணும் அப்படின்றத காமிக்கிறதுக்காக லக்ஷ்மணன் அந்த சேஷ தர்மத்தை காமிக்கிறதுக்காக வர்றார். பரதன் விசேஷ தர்மத்தை காமிக்க வர்றார். ராமர் கிட்டக்கே இருக்கணும்னு அவசியம் இல்லை, அவர் தூரமா இருந்தாலும் அவரையே தான் நான் நினைச்சிருப்பேன், என் மனசானது அவரோட கமல சரணங்கள்லயே தான் இருக்கும், வேற எங்கேயுமே விலகி இருக்காது அப்படின்னு விசேஷ தர்மத்தை காமிக்கிறதுக்காக பரதன். சேஷ தர்மத்தை விட விசேஷ தர்மம் ரொம்பவும் கடினமானது. ஏன்னா ராமரோடையே லக்ஷ்மணர் கூட இருந்தார், ராமரையே நினைச்சிருந்திருக்கலாம். ஆனா விலகி இருக்கக்கூடிய பரதருக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கணும், ராமரையே நினைச்சிருக்கிறதுல. ஆனா அப்படியும் இருந்து காமிக்கிறார், அதனால விசேஷ தர்மத்தை பரதன் காமிச்சு கொடுக்கிறார். அடுத்தது விசேஷ தர்மத்தை சத்ருகுணன் காமிக்கிறார். எனக்கு பரதன் தான் முக்கியம், பரதன் ராமரையே நினைச்சிருக்காரு இல்லையா, நான் பரதனையே நினைச்சிருக்கேன், நான் பரதனுக்கே சேவை பண்றேன் அப்படின்னு பரதனுக்கே சேவை பண்ணிட்டு இருந்தவர் சத்ருகுணன். இது நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பகவான் ஸ்ரீராமன், பகவானுடைய அடியார் பக்தன் லக்ஷ்மணன், ஆச்சாரிய ஸ்தானத்துல பரதன். அந்த ஆச்சாரியனோ இல்ல பக்தனோ இல்ல அடியாரோ, அந்த அடியாருக்கு அடியேன் குலசேகர ஆழ்வார் பாடுறார். பகவானே நீ என்ன உன்னோட அடியாரா நினைச்சுக்க வேண்டாம், உன்னோட பக்தனா நினைச்சுக்க வேண்டாம், உன்னோட அடியாருக்கு 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 அடியாரா நினைச்சுக்கோ, த்வத்ய பிரித்ய பரிசாரக பிரித்ய பிரித்ய பிரித்யஸ்ய பிரித்ய இதி மாம் ஸ்மர லோகநாத அப்படின்னு பிரார்த்திக்கிறார். அப்படி சத்ருகுணன் விசேஷகரமான தர்மத்துல ஆச்சாரியன் திருவடியை பற்றினார், பக்தனுடைய திருவடியை பற்றினார். அதனால நாலு பேருமே ரொம்ப சிறந்த தர்மத்தை நமக்கு காமிச்சு கொடுக்குறார். அவதாரத்திலிருந்து ஆரம்பிச்சு ஒரு ஒரு தர்மத்தையும் ராமாயணம் நமக்கு காமிச்சு கொடுக்குறது. இப்பேற்பட்ட ராமன் யாக சம்ரக்ஷணத்துக்காக விஸ்வாமித்திரரோட கிளம்புறார் லக்ஷ்மணனோட கூட. அவர் முதல்ல வந்து பார்த்ததே தாட்டகையை தான், முதல்ல அடிச்சதே ஒரு ஸ்திரீயை தான். எல்லாரும் கேட்பாங்க, எடுத்த உடனே ஸ்திரீயை இப்படி வதம் பண்ணியிருக்காளே அப்படின்னு கேட்கலாம். ஆனா விஸ்வாமித்திரர் சொல்றார், ஸ்திரீன்லாம் பார்க்காத, ஏன்னா அவளுக்கு தர்மம் அப்படின்றது கிடையாது, அவ தர்மம் அப்படின்றத பற்றியதே கிடையாது, அவளுக்கு தர்மம்னா என்னன்னே தெரியாது, அதனால நான் ஆக்ஞையிடுறேன், நீ எவ்வளவு அடிக்கணும், இவளால மத்த தர்ம காரியங்கள் எதுவுமே நடக்க மாட்டேன்றது, அதனால இவளை நீ அழிக்கணும் அப்படின்னு சொல்ற. அப்ப இந்த இடத்துல ராமர் எந்த தர்மத்தை எடுத்துக்கிறார் அப்படின்னா, அப்பா சொல்லி அமைச்சிருக்கா, குருநாதர் என்ன சொன்னாலும் அதை நீ கேட்டுக்கணும், நான் சொல்றது படி நீ அவர் சொல்ற வாக்கை எடுத்துக்கணும், என்னோட வாக்கியமா குருநாதரோட வாக்கியத்தை நீ எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றதால குருநாதரோட வாக்கியத்தை கேட்டு தாட்டகையை அழிக்கிறார், தாட்டகையை வதம் பண்றார். மேற்கொண்டு யாக சம்ரக்ஷணத்தெல்லாம் முடிச்சுட்டு மிதிலாபுரிக்கு வர்றார். மிதிலாபுரியில அந்த சிவ தனுசானது இருக்கு, அந்த தனுசுக்கு யார் நாணயத்தராளோ அவளுக்கு தான் சீதை அப்படின்றதுதான் போட்டி. அங்கேயோ விஸ்வாமித்திரர் அந்த தனுஷ வத்தராமா தனுஷ் பஷ்ய அப்படின்னு சொல்றதால அவரும் தனுச பார்க்க வர்றார். அந்த தனுச ஒரு யானை எப்படி கருப்பங்களைய தூக்குமோ அது போல அசாதாரணமா தூக்கிட்டார், அது அப்படியே நாணயத்தரார். அதனால அவர் கொடுக்கக்கூடிய பலத்துல அது அப்படியே முறிஞ்சு ரெண்டா விழுறது, அந்த சத்தத்திலேயே நிறைய பேர் மூர்ச்சையாகி வர விழுந்துட்டாளாம். அவ்வளவு புஜபல பராக்கிரமம் உடையவர் ராமர். இப்ப அவர் என்ன சொல்லியிருக்கணும், ஆஹா நான் தான் இந்த போட்டியில ஜெயிச்சிருக்கேன், எனக்கு சீதை வேணும் அப்படின்னு உடனே கேட்டிருக்கணுமோ இல்லையோ, அதெல்லாம் கேட்கலையா. என்னோட குருநாதர் அந்த தனுச பார்க்க சொன்னார், நான் பார்த்துட்டேன், கல்யாணம் எல்லாம் என் கையில கிடையாது, கல்யாணம் அப்படின்றது அப்பா அம்மா பார்த்து செய்ய வேண்டிய விஷயம், அதனால நீங்க அப்பா அம்மாக்கு செய்தி அனுப்பி விடுங்க, அப்பா அம்மா சரின்னு சொன்னானா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ராமர் சொல்றார்.
சொல்ற. இந்த தர்மத்தை பார்த்தும் சீசர் ரொம்ப ஆச்சரியப்படுறாளாம், ஜனகரும் ரொம்ப சந்தோஷப்படுறார். இப்படி ஒரு தர்மமானுக்கு தானே என்னோட பொண்ணை நான் கொடுக்கணும்னு நினைச்சேன், அதுபடியே நடந்திருக்கு அப்படின்னு சந்தோஷப்படுறார். மேற்கொண்டு சீதாராம விவாகமானது அதி அற்புதமா நடக்கிறது. அயோத்தி திரும்புறான். அயோத்திக்கு வந்ததுக்கு அப்புறமா ராம பட்டாபிஷேகமானது நடக்கணும் அப்படின்னு தீர்மானம் ஆகுது. கைகேயி கிட்ட வந்து இந்த விஷயத்த சொல்ல அவர் ரெண்டு வரம் கேட்கிறார். முதல் வரம் பரதன் தான் ராம ராஜ்யத்தை ஆளணும், ரெண்டாவது ராமர் காட்டுக்கு போகணும், 14 வருஷம் போகணும் அப்படின்றது. இதை கேட்ட உடனே எல்லாருமே பயந்து போறாங்க, எல்லாருமே மனசு உடைஞ்சு போறாளாம். அத்தனை பேரும் ராமரை கூப்பிட்டு ஒரு ஒரு தர்ம வாக்கியத்தை சொல்றாளாம். எல்லாமே தர்மத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். லக்ஷ்மணன் சொல்ற, அண்ணா நீங்க கவலைப்படாதீங்க, உங்ககிட்ட பராக்கிரமம் இருக்கு, அதனால நீங்க இப்பவே அப்பாவை வதம் பண்ணிட்டு நீங்க ராஜ்யத்தை எடுத்துக்கலாம், இது ராஜாக்கு உண்டு. இதுல என்னன்னா ராஜ்யம் அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த ராஜ்யத்துக்காக எல்லாருமே சண்டை போட்டுக்க கூடிய காலம் அது. ராஜ்யமனை கிடைக்காதா, ராஜ்யமனை கிடைக்காதா அப்படின்னு சண்டை போடக்கூடிய காலம் அவ்வளவு மகத்தானது ஒரு ராஜ்யமானது. அதனால லக்ஷ்மணன் எப்படி சொல்றார், லக்ஷ்மணர் போய் இப்படி சொல்லலாமா அப்படின்னா தசரத்திலே கூப்பிட்டு வச்சு சொல்றார், ராமா நாம அப்பான்லாம் பார்க்காத, என்னை இப்பவே சிறையில போட்டுடு, சிறையில போட்டுட்டேன்னா இந்த ராஜ்யம் உனக்குதான், அதுக்கப்புறமா நீ ராஜாவா இருக்கலாம், நான் கொடுத்த வாக்கியத்தெல்லாம் நீ பார்க்காத, என்னோட விரதத்தெல்லாம் நீ பார்க்காதப்பா அப்படின்னு தசரத்திலே சொல்ற. வசிஷ்டர் இன்னொரு ஒரு இடத்துல, ராமா நீ கவலைப்படாத, நீ வேற எங்கேயோ தானே போகணும்னு சொல்ற, அங்க போய் உனக்குன்னு ஒரு ராஜ்யத்தை உருவாக்கிக்கோ, எல்லாரும் உன் பின்னாடிதான் வந்துருவாங்க, அதனால நீ கவலைப்படாத அப்படின்ற. இது மூணுமே தர்மத்துல உண்டு, தர்ம வாக்கியங்கள் தான். அப்ப இது மூணுமே தர்மம் அப்படின்றதுனால ராமர் இதை ஏற்றுண்டாரா, அவருக்குன்னு மேம்பட்ட தர்மம் எதுவோ அதுதான் எடுத்துட்டார். அப்பா ஒரு வாக்கு கொடுத்துட்டார், அப்பா என்னை இப்ப காட்டுக்கு போக சொல்லியிருக்காரு, அதனால நான் காட்டுக்கு போக போறேன். கைகேயி அம்மா கிட்ட சொல்லும் போதும் வித்திமா ரிஷிபிஸ்துல்யம், ஏமா அப்பா சொன்னார் அப்பா சொன்னார்னு சொல்லிட்டு இருக்க, நானே ஒரு ரிஷி போலதான், நான் ராஜ்யத்துக்கெல்லாம் ஆசைப்படக்கூடியவன் கிடையாது, என்ன நீயே காட்டுக்கு போன்னு சொல்லியிருக்கலாமே, நான் சந்தோஷமா காட்டுக்கு போயிருக்கேனேமா, எனக்கு எந்த விதமான கஷ்டமும் கிடையாது, நான் காட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு கிளம்புறாரு. அப்ப அம்மாக்காக அப்பாக்காக காட்டு கிளம்புறாரு, அம்மா சொல்லியாச்சு அப்பா சொல்லியாச்சு காட்டு கிளம்புறோம். அப்ப பித்ருவாக்கிய பரிபாலனம், அம்மா அப்பா சொல் பேச்சு கேட்கிறாரு, அதுல எந்த விதமான மறுபேச்சுமே கிடையாது. அப்போ மத்த தர்ம வாக்கியங்கள் இருந்தாலும் எது இருக்கிறதுக்குள்ளேயே ஹிதத்தை அழிக்கக்கூடியது, எது யாரையுமே புண்படுத்தாதது, எது எல்லாருக்குமே நன்மையை பயக்கக்கூடியதோ அந்த தர்மத்தை எடுத்துட்டு அதை கடைபிடிச்சவர் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு. அவர் மேற்கொண்டு சித்திரக்கூட்டத்துல வந்து இருக்க பரதனங்க வர, நீங்க தான் ராஜ்யத்தை எடுத்துக்கணும் அப்படின்னு எவ்வளவோ சொல்லி பாக்குறாரு, ஆனா ராமர் கேட்கவே மாட்டேன்றார். அப்பா உனக்கு தான் அந்த ராஜ்யத்தை கொடுத்துருக்காருன்னு சொன்ன உடனே நான் அந்த ராஜ்யத்தை ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு பரதர் அடம் பிடிக்கிறார். அதனால பாதுகையை கொடுத்து பாதுகைக்கு பட்டாபிஷேகமானது நடக்குது. அப்பவும் அந்த இடத்தையும் எத்தனையோ பேர் எத்தனையோ விதத்துல ராமரை எப்படியாவது அயசுண்டு வரணும்னு பேசுறா. ஜாபாலி முதற்கொண்டு அவர் பேசினதுதான் ராமருக்கு கோபமே வந்திருந்தான், அந்த அளவுக்கு பேசியிருக்காரு. ஏன்னா ஒரு சில பேர் இப்படி நெகட்டிவா பேசினாதான் இதுக்காகவாவது நான் கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லுவாரான்னு பார்த்து ஜாபாலி பேசினார். ஆனா அதுக்கும் ராமர் நகரவே இல்லை, மசியவே இல்லை. திருடவிரத, ஒரு விரதம் எடுத்துட்டார் அப்படின்னா அதுல திருடமா இருப்பார், நல்ல உறுதியா இருப்பார். மேற்கொண்டு இந்த இடத்துல இருக்க வேண்டாம், தண்டகாரண்யத்துக்குள்ள போகலாம், பிரவேசிக்கலாம் அப்படின்னு கிளம்புற. அங்க எல்லா ரிஷிகளும் வந்து நமஸ்காரம் பண்றாங்க, பண்ணி எங்களுக்கு உங்களை விட்டா வேற யாருமே கிடையாது, எல்லா ராட்சசாலும் துன்புடுத்தின் இருக்கா, அதனால நீங்க தான் காப்பாத்தணும்னு. Thank you.
அடைக்கலம் தரமாட்டேனாம். இங்க எத்தனையோ ராட்சசாள் இருக்கா, இவ எல்லாருமே வந்து என்னை துன்புடுத்தின் இருக்கா. அதனால இவ எல்லாரையுமே நீங்க தான் அழிக்கணும், அழித்து எங்களை காப்பாத்தணும். பத்தித்த பாவுடன் பாவுடனி, பத்திதர்களான எங்களை எல்லாருக்குமே நீங்க தானே ஒரே அழைக்கணும், நீங்க தானே காப்பாத்தணும். உங்களை பாக்குறதுக்கு 1000 கண் வேணும்னு சொல்லுவா, இப்ப நீரே பிரத்யட்சமா வந்திருக்கீங்க. இந்த ஒரு வாய்ப்பை நழுவ விட்டுடுவோம். எப்படியாவது நீர் தான் காப்பாத்தணும். உங்களுக்கு சேவை பண்றது அப்படின்றதுதான் இந்த வாழ்க்கையினோட ஒரு லட்சியமே. எப்படியாவது காப்பாத்திடுங்கோ அப்படின்னு எல்லா ரிஷிகளும் வந்து சேவிக்கிறான், வந்து சரணடைகிறான். இதை பார்த்த உடனே ராமா, நீங்க கவலையே படாதீங்கோ, அந்த நாட்டுக்கு பரதன் தான் ராஜா, பிரதிநிதியா நான் இருக்கேன், நான் உங்க எல்லாரையுமே காப்பாத்துவேன். காட்டுல இருக்கக்கூடியவா உங்க எல்லாரையுமே நான் ரக்ஷ பண்ணுவேன் அப்படின்னு ராமன் பிரதிஜை எடுக்கிறார். இதை முடிச்சு கிளம்பி வரும்போது சீதை கேட்கிறா, சுவாமி இந்த காட்டுல இருக்கக்கூடிய ராட்சசாலா இருந்தாலும் சரி, ரிஷிகளா இருந்தாலும் சரி, எல்லாருமே நாட்டு பிரஜைகள். இந்த ராட்சசா யாருமே உங்ககிட்ட வந்து எந்த அபச்சாரமும் பண்ணல. அப்படி இருக்கிறச்சே அவளை எதுக்கு நம்ம வீணா போய் அழிக்கணும், அவளை எதுக்கு நம்ம வதம் பண்ணணும் அப்படின்னு கேட்கிறாளா. பிராட்டியோட உள்ளமே அப்படிதானே, எல்லாருமே தன்னோட குழந்தைகள் பார்க்கக்கூடியவள் பிராட்டி, அதனால அப்படி கேட்கிறாள். இதுவும் தர்மம் தான். ஏன்னா புண் கொடுத்தாம யாருமே தொந்தரவு பண்ணாம அவளை போய் அழிச்சு என்ன பிரயோஜனம், இதுவும் தர்ம வாக்கியம் தான். ஆனா ராமர் சொல்ற, அப்படி இல்லமா, சாதுக்கள் வந்து சரணடைந்து இருக்கிறார், நான் பிரதிஜை எடுத்துட்டேன் அப்படின்னா அந்த வாக்குக்காக எதையும் செய்வேன், நான் யார வேணாலும் விடுவேன், யார வேணாலும் தியாகம் பண்ணுவேன், ஆனா எடுத்த வாக்கை எடுத்த பிரதிஜையே விடமாட்டேன் அப்படின்னு சொல்றேன். இப்படி வா தண்டக்காரன் இதை வளர்ந்துட்டு இருக்கா. சூர்பனகா வரா, சூர்பனகா வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது, கல்யாணம்லாம் பண்ணிக்க முடியாது, எனக்கு ஏற்கனவே ஒரு மனைவி இருக்கான்னு சொல்கிறான். ஏக பத்னி விரதத்தை காமிக்கிறார். அதுக்கப்புறமா மாயமான் வருது, மாரீச்சன் அப்படின்றவன் வரான். ராமருக்கு தெரியறது அது மாயமான் அப்படின்னு. ஆனாலும் சீதா ஆசைப்பட்டுட்டாளே, மனைவி ஆசைப்பட்டுட்டாளே, அதனால அந்த மாயமான் பின்னாடி போகலாம் அப்படின்னு கிளம்புறான். அதுவும் அவரோட தர்மமா இருக்கு. சீதையை தொலைச்சதுக்கு அப்புறமா அவ்வளவு அழறார், அவ்வளவு கதர்றார், அச்சோ சீதையை தொலைச்சிட்டேனே, சீதையை தொலைச்சிட்டேனே அப்படின்னு அவ்வளவு அழறார். லக்ஷ்மணனையும் திட்டுறார், நீ எப்படி விட்டுட்டு வரலாம், அவ என்ன சொன்னாலும் நீ எப்படி அவளை விட்டுட்டு வரலாம் அப்படின்னு திட்டுறார். அவ அப்படியே தேடிண்டே வர ரிஷிமுக பர்வதத்துக்கு வந்து சுக்ரீவனை சந்திக்கிறார். சுக்ரீவனை பார்த்து அந்த சுக்ரீவனோட தோழமை எடுத்துட்டு வாலிக வதம் பண்ற. இப்ப இந்த இடத்துல வாலி வதத்துக்கு எத்தனையோ சர்ச்சைகள் உண்டு, எத்தனையோ பட்டிமன்றத்துக்கு இதுதான் ஒரு தலைப்பா இருக்கு. வாலிய வதம் பண்ண தெரியா தவறா அப்படின்னு ஒரு விஷயம் மட்டும் உறுதியானது என்னன்னா, வால்மீகி ராமாயணத்தை எடுத்து படிச்சு பார்த்தானாலே பாதி விஷயத்துக்கும் விடை அங்கேயே படிச்சோம். ஒரு ஒரு இன்சிடென்ட்டை மட்டும் எடுத்துட்டு சரியா தவறான பட்டிமன்றம் எடுக்கிறதுக்கே ஒரு வாய்ப்பே இருக்காதான் வால்மீகி ராமாயணத்தை எடுத்திருந்தானா. ஏன்னா வாலி கேட்கறான், இப்படி என்னை நீ அடிச்சிருக்கியே இது சரியா அப்படின்னு கேட்க ராமரே சொல்ற ரெண்டு விஷயம், நீ அதர்மம் செய்த, ஒரு ராஜா அதர்மம் செய்தான், அதர்மத்துல போனான், தர்மத்துல போகல அப்படின்னா, நான் ராஜாவா இருந்து ராஜாவோட பிரதிநிதியா இங்க வந்திருக்கேன், நம்ம எல்லாருக்கும் ராஜா பரதன், அப்படி பிரதிநிதியா வந்திருக்கக்கூடிய நான் உனக்கு தண்டனை தரலாம், அது உண்டு. ரெண்டாவது விஷயம், நீ ஒரு விலங்கு வானரம், வேட்டையாடுறதுக்கு எங்கிருந்து வேணாலும் அடிக்கலாம், அதெல்லாம் தவறே கிடையாது, ராஜாக்களுக்கு அதெல்லாம் அனுமதி உண்டு, அதனால வேட்டையாதான் உன்னை நான் அடிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே, இப்போ இந்த இடத்துல பாலிக்கு அதுல முழு திருப்தி இருந்திருக்குல்லனா தன்னோட பையனையே ராமர்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிருக்காரு. முழு திருப்தி இருக்கிறதுனாலதான் தன்னோட தம்பியையும் தன்னோட பையனையும் ராமர்கிட்டயே ஒப்படைச்சிட்டு சொல்றாரு. இவ்வளவு ராமர் தேடுறாரே சீதையை, இவ்வளவு தேடி சீதை வேணும் வேணும்னு சொல்றாரே, ராஜாக்கள் எல்லாருக்கும் இன்னொரு கல்யாணம் அப்படின்றது உண்டு, அவர் இன்னொரு வாட்டி கல்யாணம் பண்ணிட்டு இருக்கலாமே அப்படின்னா கிடையாது. சீதை என்ன தேடி வந்தவள், என்ன நாடி வந்தவள், அவளுக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்திருக்குன்னா அவளை காப்பாற்ற வேண்டியது என்னோட தர்மம் அப்படின்னே கிளம்புறாரு. சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் எல்லாம் ஆயிடுச்சு. 4 மாசம் வருஷா காலம் அப்படின்றதால சுக்ரீவன் வரவே இல்லை. வருஷா காலம் முடிந்ததுக்கு அப்புறமா லக்ஷ்மணன் கிட்ட சொல்லி அனுப்புறார், லக்ஷ்மணா போய் சுக்ரீவன் கிட்ட சொல்லிட்டு வா,
வாழ்ந்து போன வழியானது இன்னும் மூடல, இன்னும் திறந்துதான் இருக்குன்னு சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்றான். லக்ஷ்மணனுக்கு எப்பவுமே கோபம் வரும். அண்ணாவே கோபப்பட்டதை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமா கிளம்புறாராம். ஆஹா, இப்பவே போய் சொல்லிட்டு வரேன் அப்படின்னு. இதை பார்த்த ராமர், பொறுப்பு கொஞ்ச நேரம் இரு, அவனுக்கு வெறும் நினைவு மட்டும் சொல்லிட்டு வா, என்னதான் இருந்தாலும் சுக்ரீவன் நம்ப நண்பன், அவனுக்கு வெறும் ஞாபகப்படுத்திட்டு வா போதும் அப்படின்னு சொல்றார். அப்ப ஒரு நண்பனா எப்படி இருக்கணும், ஒரு நண்பன் தப்பு பண்ணிடானா அதை எப்படி திருத்தணும் அப்படின்றதும் ராமர் காமிச்சு கொடுக்குறார். சுக்ரீவன் வரான். சுக்ரீவன் முன்னாடி மாத்து துணி கூட இல்லாம இருந்தான் ராமர். முதல் முதல்ல பார்க்கும்போது இப்ப ராஜ்யம்லாம் கிடைச்சிருச்சு, நிறைய ஆபரணங்கள்லாம் போட்டு நல்ல பட்டு வஸ்திரங்கள்லாம் போட்டு ஜம்முன்னு பல்லக்கில் வரானாம். அத்தனை வானரங்கள் தூக்கிட்டு வரானாம். அவனை பார்த்த உடனே ராமர் நினைச்சிருக்கணுமோ இல்லையோ, நான் கொடுத்த ராஜ்யம், என்னை பார்க்காம நாலு மாசம் நீ உள்ள இருந்த, உன்னதான் என்னன்னு சொல்றது அப்படின்னு ராமர் சொல்லியிருக்கணுமோ இல்லையோ. அவர் சுக்ரீவனை அணைச்சிட்டு, ஆஹா, ஜம்முன்னு இருக்க சுக்ரீவன் எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா, எவ்வளவு கம்பீரமா இருக்க தெரியுமா அப்படின்னு அணைச்சிக்கிறாரு. அப்போ அசூயை பொறாமை அப்படின்றது ராமர்கிட்ட கிடையவே கிடையாது. அவாவாளுக்கு அபாவா தர்மம், அவாவாளுக்கு அபாவா ராஜ்யம். பிற ராஜ்யத்திலேயோ பிற வாழ்க்கையிலேயோ அவருக்கு எந்த விதமான ஆசையும் கிடையாது, தன்னோட வாழ்க்கை மட்டும்தான். அதனால ஈர்ஷியாவே இல்லாதவர், அசூயையே இல்லாதவர், பொறாமையே இல்லாதவர் ஸ்ரீராமன். மேற்கொண்டு கிளம்பி வரா எல்லா வானரங்களும் சீதையை தேடி கிளம்ப, ஆஞ்சநேயர் சீத்தையை பார்த்து ராமரோட சந்தேஷத்தை சீத்தைக்கு சொல்லி சீத்தையோட சந்தேஷத்தை வாங்கிட்டு ராமர்கிட்ட வந்து கொடுத்த உடனே ராமர் ஆலிங்கனம் பண்ணிட்டு சொல்றார், ஏகேகஸ்ய உபகாரஸ்ய பிராணாம் தாசியாதி தே கபிம். ஒரு ஒரு உபகாரம் நீங்க செய்திருக்கிறது ஒரு பெரிய விஷயம், இதெல்லாம் யாருமே செய்ய முடியாது. நீங்க செய்யக்கூடிய ஒரு ஒரு காரியத்துக்கும் நான் என் வாழ்க்கையே கொடுத்துடணும், வாழ்க்கையே அர்ப்பணம் செய்யணும், அவ்வளவு பெரிய உபகாரம். அப்படி இருக்கிற பட்சத்துல நீங்க செஞ்சுட்டே இருக்க இவ்வளவு நல்ல உபகாரத்தை நான் வாழ்க்கை முழுக்க உங்களுக்கு பவாமி அறிவிலோ பயம் எப்பவே உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு ஆஞ்சநேயர் கிட்ட சொல்றாராம். அப்போ செய் நன்றி மறவாதவர் கிருத்தஜ்ஞன், என்னைக்குமே மறக்க மாட்டார். நம்ம எல்லாரும் எப்படின்னா எத்தனை பேர் பெரிய நன்மை பண்ணிருந்தாலும் அந்த நன்மையை மறந்துடுவோம், இதெல்லாம் யார் வேணாலும் பண்ணுவா, இதுதான பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிடுவோம். சின்ன தப்பு யாரால பண்ணியிருந்தானா, இவ்வளவு பெரிய தப்பு எனக்கு பண்ணிட்டான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா ராமர் எப்படி அப்படின்னா, சின்ன தப்பு பண்ணினாலும் அதை பெரிய விஷயமா எடுத்துக்கவே மாட்டார், பெரிய தப்பு பண்ணினாலும் அதை விஷயமா பொருட்டாவே எண்ண மாட்டார், ஒரு சின்ன நன்மை பண்ணினாலும் அதை அப்படியே தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாராம். அப்படித்தானே முருகனை கொண்டாடினார், அப்படித்தானே சபரியும் கொண்டாடினார், எல்லாரையுமே ஜடாயுவ அப்படி கொண்டாடினாரே, அவருக்கு அந்திம கிரியெல்லாம் ராமரே பண்றாரு. அப்போ செய் நன்றி மறவாதவர் கிருத்தஜ்ஞன், எப்பவுமே நம்ம எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கக்கூடியது இந்த விஷயம்தான் ராமர். மேற்கொண்டு சமுத்திரத்துல அந்த அணையை கட்டி செல்லணும், சமுத்திரத்துல வந்து நின்று இருக்கான். அந்த இடத்துல விபீஷணன் வரான். எல்லாரும் சொல்றா விபீஷணனை ஏத்துக்க கூடாது கூடாது, விபீஷணன் வந்த வேலை சரியால ராகுபாலத்துல வந்திருக்கான், யமகண்டத்துல வந்திருக்கான், அண்ணாவை விட்டு வந்திருக்கான், யுத்த காலத்துல போய் அண்ணாவை விட்டு வந்திருக்கான், உங்களை விட்டு போக மாட்டான்னு என்ன நிச்சயம், இங்க இருக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் எடுத்துட்டு அங்க போய் சொல்லிடுவான் என்னென்னமோ சொல்லி பாக்குறான். ஆமா, ராமர் ரொம்ப தெளிவா சொல்லிட்டார், சக்ருதேவ பிரபன்னாய தவாஸ்மி திஜ யாச்சதே அபயம் சர்வபூதேவியோ ததாமியேட்ட விரதம். நான் ஒரு விரதமே வச்சுட்டு இருக்கேன். என்ன விரதம்? யாரெல்லாம் ஒரு முறை என்னிடம் வந்து சக்ருதேவ, ஒரே ஒரு முறை போதுமா, பிரபன்னாய தவா அஸ்மி தவ அஸ்மி, நான் உன்னை சார்ந்தவன், உன்னிடத்தில் அடைக்கலம் புகுந்தவன் அப்படின்னு சொல்லிட்டான்னா போதும், அபயம் சர்வபூதேவியோ, அவ எல்லாருக்கும் அபயம் அளித்து அவ எல்லாரையும் காப்பாற்ற வேண்டியது என்னோட கர்த்தவியம்னு சொல்லல, என்னோட விரதம், இதுதான் என்னோட விரதம், இதை நான் எப்பவும் எடுத்து செய்வேன் அப்படின்னு சொல்றாரு. விஷ்ணு சகஸ்திர நாமத்திலையும் சுப்ரதக அப்படின்ற ஒரு நாமம், நம்ம எல்லாரும் எத்தனையோ விரதம் இருக்கும், ஏகாதசி விரதம் இருக்கும், பிரதோஷ விரதம் இருக்கும், இந்த மாதிரி நல்ல நாட்கள்லாம் விரதம் இருக்கும். பகவானுக்கு என்ன விரதம் அப்படின்னு கேட்டானா, இப்படி நம்ம போல இருக்கிற பக்தர்லாம் எப்ப போய் சரணடைகிறோமோ நம்மளை காப்பாத்துறது அப்படின்றது தான் அவரோட விரதம். தவாஸ்
ஆசீத் ச யாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாமி என்ன ரத்தம் மம அப்படின்னு காப்பாத்துறது மட்டும்தான் அவரோட ரத்தமா இருக்கு. இப்படி சரணாகத வச்சலதான் இருக்க. அதனாலேயே தியாகராஜ சுவாமி பாடும்போது நல்ல விதமா சீதையை அலங்காரம் பண்ணிட்டு அழைச்சிட்டு வர சொல்றாங்க.
ஆனா சீதையும் இல்லைங்க, நான் இப்படிதான் ராமரை பார்ப்பேன் அப்படின்னு சொல்றான். இல்ல இப்படி இருக்க கூடாதுன்னு ராமர் சொல்லியிருக்கார். அதனால ஸ்நானம் எல்லாம் பண்ணிட்டு நல்ல ஆபரணங்கள்லாம் போட்டுட்டு நல்ல அழகா ஜம்முன்னு நீங்க வரணும்னு சொல்லியிருக்காருன்னு சொன்ன உடனே சீதையும் வரா, அப்படியே ராமர் சொன்னபடியே வர. ஆனா சீதைக்கும் மனசுல எப்படி வாழலாம் நான் பார்க்க போறேன், கொடிய சொல்லானது லக்ஷ்மணனுக்கு வர சொல்லியிருக்கான். அப்ப மாரியச்சன் மாயமானா இருக்கும்போது அவன் குரல் கொடுக்குறான் இல்லையா, அப்ப லக்ஷ்மணனை பார்த்து சீதை நிறைய கொடிய சொல்லு சொல்லியிருக்கான். இப்ப லக்ஷ்மணனை எப்படி பார்ப்பேன் அப்படின்னு ரொம்ப மன சங்கடத்தோட வராளாம். இப்ப அந்த சங்கடத்தை எல்லாம் போகும். இந்த ஒரு உதாரணத்தின் மூலியமா பார்க்கலாம். ஒரு ஆம் இருக்கு, நல்ல மத்தியானம், இந்த மாதிரி ஒரு ஏப்ரல் மே மாசம்னு வச்சுக்கோமே, யாரு பார்த்தாலும் மத்தியானம் ரொம்ப சோர்வா இருக்கும், அதனால தூங்கிடுவான். அப்படி அந்த ஆத்மாவை தூங்கிட்டான், மோட்டர் ஆன் பண்ணி தூங்கிட்டான். அந்த தண்ணி எல்லாம் வழிஞ்சுட்டு இருக்கு. இது அந்த ஆத்மாமா வந்து பார்த்துட்டார், எதிர்ச்சியா வெளில போனவர் ஆத்துக்கு வந்துட்டார் போல இருக்கு. அவர் இந்த தண்ணியெல்லாம் வழியறத பார்த்துட்டார். உடனே கதவை தட்டி அந்த மாமி வெளில வந்த உடனே காச்சு மூச்சு கத்துறாரு. அங்க இருக்கிறவா எல்லாரும் வந்துட்டான், மத்த பிளாட்ல இருக்கிறவாள் வந்துட்டாங்க, ஓனர் வந்துட்டாரு, எல்லாரும் வந்தாச்சு. அவ எல்லாரும் முன்னாடி அந்த மாமியை போட்டு கத்து கத்து கத்த எல்லாரும் என்ன சொல்லுவா, பாவம் அந்த மாமி தெரியாம ஏதோ பண்ணிட்டா, விட்டுடுங்கோ விட்டுடுங்கோ அப்படின்னு சொல்லுவா இல்லையா. அந்த மாதிரி ராமர் என்னன்னா அவரே எல்லாமே கத்தி முடிச்சுட்டார் சீதை கிட்ட. அதனால யாருமே சீதையில எந்த பழியும் சொல்ல மாட்டார், யாருமே சீதை மேல எந்த ஒரு குற்றமும் சுமத்த மாட்டா அப்படின்றதாலதான் அவரே முன்னாடி எல்லா கொடிய சொற்கள் பேசி முடிச்சுட்டார். சீதை வந்த உடனே உன்னை காப்பாத்த வேண்டியது என்னோட தர்மம், ஸ்திரீகளை காப்பாத்த வேண்டியதுன்றது என்னோட தர்மம், காப்பாத்திட்டேன். இவ்வளவு நாள் இந்த அரண்மனையில இந்த லங்கையில நீ இருந்தேன், இதுக்கு மேல நீ யார் கூட வேணாலும் இருக்கலாம், எனக்கு எந்த விதமான ஒரு ஆட்சேபனையும் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே சீதைக்கு ரொம்ப கோபம் வந்தது. அதனால சீதை சொல்றா, நானே என்னோட பாத்திபிரத்தியத்தை நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்றா. அது மட்டும் இல்லாம இப்படி இவரே சந்தேகப்படுறாரு அப்படின்னா நான் எதுக்கு வாழணும், எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு சீதை லக்ஷ்மணனுக்கு சொல்றாளாம். அந்த அக்னியை நீ மூட்டணும் அப்படின்னு. அப்போ ராமர் அக்னி பரீட்சை பண்ணல, சீதை அக்னி பிரவேசம் பண்ணின. பரீட்சை அப்படின்றது சோதனை, அது ராமர் பண்ணவே இல்லை, வால்மீகி ராமாயணத்துல கிடையாது. சீதையாவே தான் நான் அக்னிக்குள்ள போயிடுறேன் அப்படின்னு சொல்லி அக்னியை மூட்ட சொல்றா, அதுக்குள்ள அவ பிரவேசிக்கிற. இதை பார்த்த உடனே எல்லா தேவர்களும் ஓடி வந்துடுறா, வந்து இப்படி பண்ணலாமா இப்படி பண்ணலாமா, நீர்தான் பகவான் ஸ்ரீமன் நாராயணன், சீதைதான் பிராட்டி, இப்படி பண்றேனே அப்படின்னு கேட்ட உடனே அக்னி தேவனாலேயே தாங்கிட்டு இருக்க முடியலையாம், அக்னியே சீதையை கொண்டு வந்து கொடுத்து இத போல பவித்திரமானவள் இருக்கவே முடியாது சுவாமி, ஏற்றுக்கொள்ளணும் சீதையை அப்படின்னு கொடுக்குறான். அப்போ ராமர் சொல்ற, ராவணனால மனசுனால கூட சீதை கிட்ட போயிருக்க முடியாதுன்றது எனக்கு தெரியும், ஆனா இந்த லோகத்துல இருக்கிறவா எல்லாருக்கும் சீதையோட ஏற்றம் தெரிஞ்சுக்கணும், அவ எல்லாருக்கும் சீதையோட ஏற்றம் புரியணும் அப்படின்றதுக்காக தான் இந்த லீலை அப்படின்னு சொல்றான். மேற்கொண்டு எல்லா தேவர்களும் வரா, மகாதேவனே வரார், மகாதேவன் தசரதர் ஆயுஷ்ட வரார், ராமரும் லக்ஷ்மணனும் தசரதருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு அவரோட ஆசீர்வாதத்தை வாங்கிட்ட உடனே ராமர் கேட்கிறார், எனக்கு நல்லது பண்ணும் போன்னா கேட்கலையாம், பரதன் மேலையும் கைகேயி அம்மா மேலையும் உங்களுக்கு எந்த விதமான கோபமும் இருக்கக்கூடாது அப்படின்னு பிரார்த்தனை பண்றார். அப்படியே ஆகட்டும்னு தசரதரும் சொல்றார். மேற்கொண்டு இந்திரன் வரா, நான் என்ன செய்யணும் நீங்க ஏதாவது கேளுங்கோ அப்படின்னு சொல்ல, அப்பவும் ராமர் என்ன சொல்றார் அப்படின்னா, தான் லீடர் இல்லையா, சுத்தி இருக்கிறவரெல்லாம் எப்படியானா எனக்கு என்ன, நான் தானே ராவணனை வதம் பண்ணினேன் அப்படின்னு சொல்லலாமோ இல்லையோ, அப்படி சொல்லலையா, இந்த வானரங்கள் எல்லாருமே எனக்காக உழைச்சவர், அதனால இந்த யுத்தத்துல யாரெல்லாம் இறந்து போனார்களோ அவ எல்லாரும் மறுபடியும் வந்தாகணும், அவ எல்லாருக்கும் உயிர் மறுபடியும் வரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்றார். அதோட மட்டும் இல்லாம இந்த வானர இனம் எங்கெல்லாம் இருக்கோ அப்போ ரித்துவே இல்லைனாலும் அப்போ சீசனே இல்லைனாலும் எல்லா விதமான காய்கனிகள் இவாளுக்கு கிடைக்கணும், இவா இருக்கக்கூடிய இடங்கள்ல நதிகள் வத்தியே போகக்கூடாது அப்படின்னு பிரார்த்தனை பண்ற. இந்திரன் அதையும் கொடுக்குற. இதெல்லாம் முடிச்சுட்டு அன்னைக்கே கிளம்புறேன் அப்படின்னு சொல்றேன். இந்த அணை இருக்கு இல்லையா, இதுலயே அப்படியே நடந்து நான் இப்ப கிளம்பினாதான் நான் அயோத்திக்கு போக முடியும் அப்படின்னு சொல்ற. விபீஷணனுக்கும் பக்குன்றதுதான், இவ்வளவு பெரிய
வந்துட்டு போங்கோ அப்படின்னு சொல்றாங்க. நகரத்துக்குள்ள ஒரு முறையாவது வந்துட்டு போங்கோளே அப்படின்ற அந்த நகரத்தை இவர் தான் ஜெயிச்சிருக்க. ஒரு முறையாவது போய் பார்க்க வேண்டாமோ எப்படி இருக்குன்னு. எல்லாருமே லங்கைய போல ஒரு நகரம் இருக்கவே முடியாதுன்னு சொல்றாங்க. அப்பேற்பட்ட நகரத்தை அவர் பார்க்கலையா? ஏன்னா ஜனனி ஜென்ம பூமிஷ்ட ஸ்வர்காதபி வெளியேறி, என்னோட ஜென்ம பூமிக்கு நான் கிளம்பி ஆகணும், என்னோட ஜனனியே நான் பார்த்தாகணும் அப்படின்னு அவர் கிளம்பிடுறார். விபீஷணனுக்கு ஒரு கட்டளை வேற, எல்லா வானரங்களுக்கும் நல்ல சன்மானம் கொடுக்கணும் அப்படின்னு. அந்த சன்மானங்கள்லாம் கொடுத்து எல்லாரையும் கௌரவப்படுத்தி அதுக்கப்புறமா ராமர் அங்கிருந்து லக்ஷ்மணரோடையும் சீதையோடும் விடைபெற்றுக் கொள்கிறார். அங்க எல்லாரும் வர ஆரம்பிக்கிறாங்க. நீங்க மட்டும் போறீங்க, நாங்களும் கூட வரோமே, நாங்களும் கூட வரோமே அப்படின்னு அவர் சொல்றாரு. எப்படி எல்லாரும் வர முடியும் அப்படின்னு, இந்த புஷ்பக விமானத்துல யார் வேணாலும் ஏறிக்கலாம், எத்தனை பேர் வேணாலும் ஏறிக்கலாம், அதனால ஏறிக்கிறோம் அப்படின்னு சொல்றான். அவ எல்லாரும் வரா. சரி, எதுக்காக வரா அப்படின்னா, ராம பட்டாபிஷேகத்துக்காகன்னு சொல்லிக்கலையாம். அவ எல்லாருக்கும் ராமரை விட்டு விலகி இருக்க முடியாதுதான். ஆனா என்ன சொல்றானா, இப்பேற்பட்ட ராமனை பெற்றெடுத்த அந்த கௌசல்யா அம்மாவை நாங்க பார்க்கணும், கௌசல்யா தேவிக்கு எங்களோட நமஸ்காரங்களை சமர்ப்பிக்கணும், அதனால நாங்க வரோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஏறிட்டா. எல்லா வானரங்களும் விபீஷணனும் எல்லா மந்திரிகளும் எல்லாரும் ஏறிட்டு கிளம்புறா. இப்ப கிளம்பி வந்துட்டு இருக்கா. ஒரு ஒரு இடமா வரும்போது சீதைக்கு காமிச்சுட்டே வராளாம் ஒரு ஒரு இடத்தையும் ராமர். ஏன் அப்படின்னா, இந்த இடங்கள் எல்லாமே சீதையோட கண்ணீர் விழுந்த இடங்கள். தாயாரோட கட்டாட்சம் இல்லை அப்படின்னா அந்த இடமானது க்ஷேமமாகவும் சுபிக்ஷமாகவும் இருக்காது அப்படின்றதால இன்னைக்கு அவ குளிர குளிர கட்டாட்சம் பண்ணணும். அன்னைக்கு அவளோட துளி கண்ணீர் துளியானது விழுந்தது, இன்னைக்கு அவ குளிர குளிர கட்டாட்சம் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு ஒரு இடமா காமிச்சுட்டே வர்றார். இதுதான் லங்கை, இதுதான் ராமேஸ்வரம், இதுதான் கிஷ்கிந்தை அப்படின்னு சொன்ன உடனே தாய் உள்ள பெருமாளோ எப்பவுமே எல்லாரையும் காப்பாத்துவேன், யாரெல்லாம் என்னை வந்து நமஸ்காரம் பண்றாளோ சரணடைகிறாளோ அவளை காப்பாத்துவேன்னு பெருமாள் சொல்லுவார். ஆனா தாயார் அப்படி கிடையாதா. தாயார் எப்படின்னா, எல்லாருமே என் குழந்தைகள், அவளை நான் எப்பவுமே காப்பாத்துவேன்னு சொல்லக்கூடியவள். ஒரு சம்பவம் என்னன்னா, ஆஞ்சநேயர் போய் சீதையை அழைச்சிட்டு வர போறா யுத்தம் எல்லாம் முடிச்ச உடனே. அப்ப ஆஞ்சநேயர் கேட்கிறார், இந்த ராட்சசிகள் எல்லாருமே உங்களை இவ்வளவு துன்புறுத்தினா இல்லையா, இவா எல்லாரையும் நான் வதம் பண்ணிடுவான், ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்றா. அதுக்கு சீதை சிரிச்சுட்டே சொல்றா, நேத்தி வரைக்கும் இவாளோட ராஜா ராவணன், அந்த ராவணன் என்ன சொன்னாலோ அதுபடி இவா எல்லாரும் பண்ணினான். இன்னிலேந்து இவாளோட ராஜா விபீஷணன், விபீஷணன் எப்படி சொல்றாலும் அதுபடி பண்ண போறான். அதனால இவாளை துன்புறுத்தி இவாளை வதம் பண்ணி ஒன்றும் நடக்க போறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை, அதனால இப்படிலாம் யோசிக்காத அப்படின்னு சீதை சொல்றாங்க. அப்போ தனக்கு யாரு தீங்கு விளைவித்தாலும் அவ தன்னுடைய குழந்தைகள், எல்லாரும் தன்னோட பக்தர்கள் தான், எல்லாருமே தன்னோட பிரஜைகள் அப்படின்னு பார்க்கக்கூடியவள் பிராட்டி. அப்படி கிஷ்கிந்தையை பார்த்த உடனே உடனே சொல்றாளாம், இங்க அத்தனை வானரங்கள் இருக்கா இல்லையா, வானரங்களுடைய மகிஷிகள் மனைவிகள் எல்லாருமே அங்கதான் இருப்பாங்க, அவ எல்லாரையும் பாய்ச்சிட்டு போலாமே, இந்த புஷ்பக விமானத்துல தான் யார் வேணாலும் வரலாமே அப்படின்னு சொல்ல, அந்த மனைவிகள் எல்லாரையுமே அழைச்சிட்டு இப்போ ஒரு ஒரு இடமா முடிச்சுட்டு, இங்கதான் சபரியை பார்த்தேன், இதுதான் ரிஷ்யபுக பர்வதம், இங்கதான் நம்ம வாசித்தோம் அப்படின்னு ஒரு ஒரு இடமா காமிச்சுட்டே வந்து, பரத்வாஜ ஆசிரமம் பாரு, அதுவும் நம்மளோட பிரதேசம் இருக்கு பாரு அப்படின்னு சொல்லி பரத்வாஜ ஆசிரமத்துக்கு வர்றார். பரத்வாஜ ஆசிரமத்துல தங்கி இருந்து எல்லாருக்கும் உணவு கொடுக்குறாரு, எல்லாரையும் சந்தோஷமா வச்சுருக்கார். அதுக்குள்ள ஆஞ்சநேயரை கொண்டு போய் பரதன் கிட்ட செய்தி சொல்லணும்னு அனுப்பியிருக்கிறார். ஏன்னா பரதனும் பார்த்துருக்கான், சித்திர மாசத்துல சுக்லபக்ஷத்துல பஞ்சமி அன்னைக்கு ராமர் கிளம்பி போயிட்டார், இன்னைக்கு மறுபடியும் பஞ்சமி, நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல, இப்பவே நான் அக்னிய மூட்ட போறேன், அதுல குதிக்க போறேன் அப்படின்னு பரதன் உட்காந்துருக்கான், சத்ருகுணன் உட்காந்துருக்கான், எல்லா அம்மாவும் அழுதுட்டு இருக்கா. வசிஷ்டரும் சொல்லி சொல்லி பாக்குறாரு, ராமர் வந்துருவார் வந்துருவார்னு, ஆனா பரதனால தாங்கிட்டு இருக்க முடியல. அப்ப அந்த சமயத்துல ஆஞ்சநேயர் வந்து தன் கையினாலேயே அந்த அக்னியை அணைச்சு ராம விருத்தாந்தத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். எப்படி ராமர் தண்டகாரண்யத்தில் இருந்துட்டு இருந்தார், சீதை அபகரணம், சுக்ரீவனோட தோழமை, வாணி வதம், ராவண வதம், எல்லாத்தையுமே சொல்லிட்டு வர்றாரு, எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சுட்டு அவ எல்லாரும் சந்தோஷமா இப்போ ராமருக்காக காத்துட்டு இருக்க. பரதர் உடனே எல்லாரும் பட்டாபிஷேகத்துக்காக எல்லா ஏற்பாடும் செய்ய வேண்டும்.
அப்படின்னு சொல்ற. பொதுவா ஏதாவது காரியம் சொல்லிட்டாலே நிறைய நாள் எடுக்கும், ஆனா ராம காரியம்னு வந்துட்டானா எல்லாம் சுலபமா முடிஞ்சிடும். ராமர் அணை கட்ட போறார் அப்படின்னா டக்கு டக்கு டக்குன்னு அத்தனை பேரும் கை கொடுத்து சுலபமா முடிஞ்சிருச்சு இல்லையா? அது போல ராமர் பட்டாபிஷேகம் அப்படின்னா சுலபமா எல்லாரும் கை கொடுத்து கடகடகடன் எல்லா ஏற்பாடும் நடந்திருக்கு. இப்ப எல்லாரும் எப்படி இருக்கான்னா, ஒருத்தன் கிட்ட ராஜ்யத்தை கொடுத்து பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டான்னா அந்த ராஜ்யத்தை எப்பதான்
சாம்ராஜ்யத்துல மட்டும்தான் அது நடக்கும். லங்கையிலயோ விபீஷணனை துரத்தி விட்டு அனுப்பும் போது ராவணன் சொல்றான், நீ ராஜ்யத்துக்காக ஆசைப்படுற, அதனாலதான் இப்படி எல்லாம் பேசுற அப்படின்னு சொல்றான். இந்த இடத்துலயோ இந்த கோசல தேசத்துலயோ அயோத்தியிலயோ எல்லாருமே எனக்கு ராஜ்யம் வேண்டாம், எனக்கு ராஜ்யம் வேண்டாம், நீங்க வச்சுக்கோங்க, நீங்க வச்சுக்கோங்கன்னு அவ்வளவு பெரிய ராஜ்யம் அயோத்தியா அப்படின்னா யுத்தத்தினால ஜெயிக்கவே முடியாத ராஜ்யம், அவ்வளவு பெரிய ராஜ்யத்தை நீங்க வச்சுக்கோங்க, நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு மாறி மாறி கொடுக்கறது இந்த ராஜ்யத்துல மட்டும்தான் நடக்கும், இந்த அயோத்தியில மட்டும்தான் நடக்கும். ராமர் இவ்வளவு நாள் கழிச்சு வந்திருக்க, பரதர் இவ்வளவு நாளும் ஆண்டும் கூட ராஜ்யத்து மேல கொஞ்சம் கூட ஆசையே வரல. ராமர் மேலதான் ஆசை இருந்தது, ராமர் மேலதான் பக்தி இருந்தது, அப்ப எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னு எல்லாரும் பாக்கறாங்க. அங்க அத்தனை பக்தாள் கூடி இருக்கிறத பார்த்த உடனே விபீஷணனுக்கு பயமா இருக்கு. இவ எல்லாரும் பழைய பக்தாள், நான் தான் புது பக்தன், இப்பதான் வந்து சேர்ந்திருக்கேன் இந்த கோஷ்டியில, அதனால நான் பின்னாடியே நிக்கிறேன் அப்படின்னு நின்னானான். அப்ப பார்த்தா யாரோ ஒருத்தர் தோல்ல கை வைக்கிறாளாம், ராமர். நீங்க பின்னாடி போனா எப்படி அப்படின்னு விபீஷணன் தோல் கொடுத்து விபீஷணனையும் சேர்ந்து அழைச்சிட்டு வர சுக்ரீவன் முன்னாடி போய் வழியெல்லாம் நகர்த்தி கொடுக்குறானாம், வழி பண்ணி கொடுக்குறானாம். எல்லாரும் நகரமோ ராமர் வரா, ராமர் வரா அப்படின்னு அழிச்சுட்டு போக எல்லாரும் ரொம்ப அற்புதமா ராமர் வரவேற்கிறார். பட்டாபிஷேகத்துக்கு எல்லா ஏற்பாடும் நடந்திருக்கு. ராமர் ஜடாமணி தரிச்சுட்டு இருக்காரு, அதெல்லாம் களைந்து நல்லா அழகா கைங்கரிய சிரோமணிகள் எல்லாரும் ராமர் அழகா ஆக்கிடுறார். அவர் எல்லா விதமான ஆபரணங்களும் போட்டுட்டு அழகா எல்லா பட்டு வஸ்திரங்கள்லாம் உடுத்திட்டு ஜம்முன்னு நிக்கிறார். இப்போ இந்த பட்டாபிஷேகத்துக்கு எல்லா ஏற்பாடும் யார் பண்ணினான் அப்படின்னா சத்ருபுதன். மத்த சர்க்கங்கள்லயோ மத்த அத்தியாயங்கள்லயோ சொல்லாத எல்லா விஷயமும் சத்ருகுணனா அவ்வளவு புகழ்ந்திருக்காரோ இந்த யுத்த காண்டத்துல அவ்வளவு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணினாரோ. மண்டபம் ஏற்பாடாயிருக்கா, ஜமகாலம்லாம் போட்டாச்சா, வாத்தியங்கள்லாம் வந்தாச்சா, சுக்ரீவன் கிட்ட போயிட்டு எல்லா நதிகள்ல இருந்தும் எல்லா சமுத்திரத்துல இருந்தும் பட்டாபிஷேகத்துக்கு ஜலமானது தேவைப்படும், உங்களோட வானர சைன்யம் தான் ஆகாச மார்க்கத்திலேயே செல்லக்கூடிய ஒரு வானர சைன்யமா இருக்கே, அதனால எல்லாரையும் அனுப்பி கொஞ்சம் ஜலம் எல்லாம் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்றாங்க. அவ எல்லாரும் ஒரு துளி கூட சிந்தாம நாலு சமுத்திரத்துல இருந்து அத்தனை புண்ணிய நதிகள்ல இருந்தும் ஜலத்தை எடுத்துட்டு வராளாம். அந்த ஜலமே 500 குடம் இருக்கும், 500 குடத்தை நிரப்பி வைக்கிறா. இது தவிர அங்க அத்தனை ஜனங்களும் கூடியிருக்கா, அத்தனை பேரும் அத்தனை தேவாளர்களும் கூடியிருக்கா, அத்தனை முனிவர்களும் கூடியிருக்கா, அத்தனை ரிஷிகளும் கூடியிருக்கா, அத்தனை ராஜாக்களும் கூடியிருக்கக்கூடிய சபையில ஒரு ரதத்துல பரதனே தேரோட்டியா இருந்து லக்ஷ்மணனும் விபீஷணனும் தாமரத்தை வீட்டுல ராமர் அழகா அந்த சபைக்கு வர, ராமர் தாமர புஷ்பத்தெல்லாம் தரிச்சிருக்கார், சீதையும் தாமர மாலையும் கையில ஒரு தாமரையும் வச்சுட்டு அழகா அப்படி உள்ள வரா. அவ அந்த சிம்ஹாசனம் ரத்ன சிம்ஹாசனமா ரத்னமயமா இருக்கக்கூடிய அந்த சிம்ஹாசனத்துல ஏறி உட்கார்ந்துக்க வாமே பூமி சுதா புரஷ்ட ஹனுமான் பஷ்டா சுமித்ராசதோ சத்ருபுனோ பரதஷ்ட பார்ஷ்வதனையோ வாய்வாக்னி கோணே சுச சுக்ரீவஷ்ட விபீஷணஷ்ட யுவராட் காலாசுதோ ஜாம்பவான் மத்தியே நீல சரோஜ கோமல ருச்சம் ராமம் பஜே ஷியாமலம். அந்த பட்டாபிஷேகத்தை அப்படியே வர்ணனை பண்ணி காமிக்கிறான். சீதா உட்கார்ந்துருக்கா, முன்னாடி ஆஞ்சநேயர், பின்னாடி லக்ஷ்மணன், ரெண்டு பக்கமும் பரத சத்ருகுணன் அங்கதன் விபீஷணன் சுக்ரீவன் இவா எல்லாரும் கூடி இருக்க அதி அற்புதமான விதத்துல அந்த பட்டாபிஷேகமானது நடந்தது. இது ஒரு அபங்கத்துல பாடும்போது ரத்ன ஜடித சிம்ஹாசன
அந்த ரத்னமயமான சிம்ஹாசனத்துல காட்சி அளிக்க வசிஷ்டர் அந்த ஜலத்துல அபிமந்திரணம் பண்ணி அந்த ஜலத்தை புண்ணியமாக்கி அது மூலியமா பட்டாபிஷேகம் ஆனது நடக்கிறது. எல்லா ஜலங்களையும் எடுத்துட்டு பட்டாபிஷேகம் நடக்கிறது. எட்டு ரிஷிகள், எட்டு மந்திரிகள், எட்டு கன்னிகைகள், இது எல்லாரும் வந்து ரொம்ப அற்புதமா அந்த பட்டாபிஷேகம் ஆனது நடக்கிறது. அப்ப பட்டாபிஷேகம் அப்படின்னு நம்ம சொல்றது இன்னைக்கு நமக்கு என்ன ஒரு விசேஷம், என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, நம்ம இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கோம் ராமராஜ்யமானது வந்திருக்கு, ராமராஜ்யமானது வந்திருக்கு, அயோத்தி நமக்கு வந்த உடனே ராமராஜ்யம் வந்திருக்கு அப்படின்னு. ராமர் வந்திருக்கார் கண்டிப்பா, நம்ம எல்லாருக்கிட்டையுமே ராமர் வந்திருக்கார், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனா ராமராஜ்யமானது முன்னாடியே எப்படி சொன்னாவோ, அந்த ராமராஜ்யம் எப்படி இருந்ததுன்றது முன்னாடி பார்த்தோம். அது இருந்ததுக்கு காரணம் தர்மம். அப்படி எல்லாருமே க்ஷேமமா இருந்தா, ராமராஜ்யம் ஐடியல் ராஜ்யம் அப்படின்னு சொல்றா, ஏன்னா அது க்ஷேமமா இருந்ததானே. அப்படி க்ஷேமமா ஏன் இருந்தது அப்படின்னா, ராஜாவும் தர்மத்துல இருந்தார், பிரஜைகளும் தர்மத்துல இருந்தார். அதனால மட்டும்தான் ராமராஜ்யம் இன்னைக்கும் உதாரணமான ஒரு ராஜ்யமா இருக்கு. அப்போ இன்னைக்கு ராமராஜ்யம் வேணும், ராமராஜ்யம் வேணும் அப்படின்னு நம்ம சொல்றது அப்படின்றது, நம்ம மதத்துக்கு உண்டான ராஜ்யம் அப்படின்றது கிடையாது, தர்மத்திலே இருக்கக்கூடிய ராஜ்யம் நம்ம எல்லாருக்கும் வேணும். அது ஒவ்வொருத்தரும் நம்ம ஒரு பிரதிஜை எடுக்கணும். ராமர் எப்படி இருந்தாரோ, அந்த பிரஜைகள் எல்லாரும் எப்படி இருந்தாலும், அது போல நம்மளும் தர்மத்துல இருந்தோம் அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் அவளுக்கு விதிக்கப்பட்ட தர்மத்தை சரியா கடைபிடிச்சானா, சாஸ்திரங்கள்ல எப்படி சொல்லப்பட்டிருக்கோ அதுபடி கடைபிடிச்சா அப்படின்னா, வரக்கூடிய ராஜாவா இருக்கக்கூடியவரும் தர்ம மார்க்கத்திலேயே இருந்தா, நமக்கு அப்படிப்பட்ட ராஜாவும் அமைஞ்சார் அப்படின்னா, யதா ராஜா ததா பிரஜாவா, இந்த சமுதாயமே ஒரு தர்ம சமுதாயமா மாறிட்டுன்னா, அப்போ அது ராமராஜ்யம். அப்பேற்பட்ட ராமராஜ்யத்துக்கு நம்ம எல்லாரும் காத்துட்டு இருக்கலாம். நம்ம எல்லாரும் தர்ம மார்க்கத்துல செல்ல ஆரம்பிக்கலாம். தர்மமே என்னைக்கும் ஸ்தாபித்து நிக்கணும், அதுக்குண்டான வழி எல்லாம் ஏற்படணும் அப்படின்னு, இந்த நன்னாள்ல இந்த புண்ணிய காலத்துல ராமரோட பட்டாபிஷேகத்தை ஸ்மரண பண்ணிட்டு, ஜகத்துக்கே ராஜாவா இருக்கக்கூடிய அந்த ராமரை பிரார்த்தனை பண்ணிட்டு, லோகமே க்ஷேமமா இருக்கணும், எல்லா இடத்துலயும் சத்சங்கமானது நடக்கணும், நாம சங்கீர்த்தனமானது அபிவிருத்தி ஆகணும் அப்படின்றத பிரார்த்தனை பண்ணிக்கலாம். ஜானகி காந்த ஸ்மரணம், ஜெய் ஜெய் ராம ராம, சத்குருநாத் மகாராஜ் கீ ஜெய், வீர தீர சூர பராக்கிரமாஜனேய சுவாமி கீ ஜெய், ராதே கிருஷ்ண. அதான்